ஹலோ சார், இந்த செயல் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? 24 மணி நேரம் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு உதாரணம் எதுவும் சொல்ல முடியுமா? செயலா? ஆ, செயல் செயலுங்கிறது இப்போ நாமளாக திட்டம் போட்டு செயல்படுறதும் ஒன்று இருக்குது, நாமளறியாமல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறதும் செயல் தான். நாமளாக பிளான் பண்ணி நாமளே எல்லா செயலுக்கும் நாமளே ஆரம்பமாக இருந்து முடிகிற வரைக்கும் நம்ம ப்ரொலாங் பண்ணி கொண்டு போகிறதும் செயல் தான். இப்போ இது நீங்கள் எதை பிறர் வந்து ஒரு செயலை நம்மளை வந்து கப்பல் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஏற்று செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதில்லை, அப்போ நம்ம செயல் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு போயிருதில்ல? இல்லை சில இது இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஆஃபீஸில் போனீங்கன்னா அந்த ஆஃபீஸில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி தானே நீங்கள் செயல்பட்டு ஆகணும். உங்களுடைய சுதந்திரமும் இருக்குது, இதனால அந்த அந்த ஆஃபீஸுக்குள்ள ஆர்டர் முறை இதுகளும் இருக்க தான் செய்யுது. ரெண்டையும் அனுசரித்து நீங்கள் செயல்படணும். இப்போ இதில் கேள்வி என்ன 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 அகத்தை பொறுத்த மட்டுக்கும் செயல் வந்து நம்ம கட்டு ஒரு செயலை மனசில் தோணுறதை வந்து செயலுக்கு வரும்போது வந்து அது வந்து நம்ம முடிவு பண்ணி தான் நம்ம செய்கிறோம், தோன்றது அதுவாக தோணுது, செய்கிறது வந்து நம்ம முடிவு பண்ணி தான் செய்கிறோம் அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அப்படிங்கும்போது வந்து அந்த ஒரு கேப் இருக்குது, அந்த நீங்கள் முடிவு பண்ணி வேணுமா வேண்டாமான்னு செய்ய வேண்டிய கேப் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் முக்காசி வந்து டக்குன்னு கோவப்பட்டோம் அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து அடிக்க வச்சது நீ தான் என்னை கோவப்படுத்தின அப்படின்னு சொல்லுதாங்க. அந்த செயல் வந்து முன்னால் தான் வந்தது அப்படின்னு சொல்லுதாங்க. ஆனால் நம்ம கருத்துப்படி அந்த அடித்தது வந்து நம்ம செயல், வந்து கோவம் வந்தது தானே வந்தது, அடித்தது வந்து நம்ம செயல் நம்மளுடைய செயல் அப்படின்னு நம்ம சொல்லுதோம். ஆனால் வந்து இவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த அடிக்கிற அளவுக்கு நீ கோவப்படுத்திட்ட செயல்படுத்திட்ட, அதுக்கு உன்னுடைய செயல் அப்படின்னு இவர் பொறுப்பு இது பண்ணுறாரு. இதில் எது ஒரு மின்னமாக எடுத்துக்கல? இல்லை, இப்போ இதில் எப்படினாலுமே செயலுக்கு வந்து நம்முடைய பங்கு இருக்குது. ரியாக்ஷன் வந்து வேறு, நம்ம இப்போ திருப்பி நம்ம தாக்குறது வைக்கிறதுங்கிறதெல்லாம் ஆக்ஷனுங்கிற மாதிரி ஆயிடுது. ஆக்ஷனுங்கும் போது நீங்களாக முடிவு பண்ணி தான் செயல்பட முடியும். அப்போ அடுத்தவங்களால ஒரு ரியாக்ஷன் வர்றது, நமக்கு ஒரு ரியாக்ஷன் மாதிரி வர்றது, கோபமோ வருத்தமோ பயமோ வந்துன்னு சொன்னால் அது ரியாக்ஷன். இப்போ அந்த ரியாக்ஷனை நம்ம கையில் எடுத்து செயல்படணுங்கும் பொழுதே நம்ம அறிவு அங்கே இடையில இருக்குது. அந்த அறிவுடைய அனுமதியோடு தான் நம்ம அந்தந்த செயல் ஆக்குறோம். அது அடிக்கிற அளவுக்கு நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க மேலே பொறுப்பட முடியாதுல்ல? எப்படி இல்லை, இப்போ எல்லா பொறுப்பு நம்ம வந்து குற்றச்சாட்டராக இருந்தால் எப்படி வேணாலும் சாட்டலாம், இருந்தாலும் நம்ம தரப்பில் நம்ம எப்படி சரி பண்ணிக்கிடுறது? இப்போ அந்த பொறுமைங்கிறது ரொம்ப ஒரு எல்லை, அதுக்குன்னு ஒரு லிமிட்னு ஒன்று இருக்கா, ஒரு வரமுறைன்னு ஒன்று இருக்கா? இல்லை, அதாவது எல்லாமே வந்து ரியாக்ஷன் மாதிரி வரும். வந்துன்னு சொன்னால் அது வந்து செயலாக மாறுறதுங்கிறது நம்ம அனுமதியோடு தான் செயலாக மாறும். ஒரு எழுச்சி வரத்தான் செய்யும். அடுத்தவங்க நம்ம திட்டாங்க ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கோபம் வறுமை வழியே அந்த கோபம் செயலாக மாறி பதிலுக்கு நம்ம திட்டுறது சண்டை போடுறதுங்கிறதெல்லாம் அது நம்ம ஒரு முடிவு பண்ணி தான் நம்ம சண்டை போட முடியும். அது எல்லா சூழ்நிலையிலையும் அந்த நம்ம முடிவு பண்ணி தான் நடக்கிற மாதிரி தான். ஆமாம், அப்படி தான் வரும். ஏன்னா செயலாக மாறும்போது அந்த அளவுக்கு வந்துடுது. இப்போ அன்கான்சியஸாக அனிச்ச செயல் மாதிரி செய்கிறது வேறு, எல்லாமே அனிச்ச செயலாக செய்கிறதில்ல. ஒரு ஆக்ஷன்னிட்டு வரும்பொழுதே வரும், ஒரு எழுச்சிகள்லாம் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் நமக்கு கண்ட்ரோல், அதை வந்து நம்ம எப்படி முடிவு பண்ணி செயல்படுறோமோ அந்த அளவுக்கு தான் செயல் நடக்கும். அனிச்ச செயலுங்கிறது வந்து கிடையாதுங்களா? எப்படி? ஆமாம், அனிச்ச செயலுங்கிறது நம்மளை அறியாமல் நடந்து முடிஞ்சு போயிடும். அது வந்து நம்ம யோசித்து பார்க்குறதே இல்லையே, யோசிக்காமலே கூட செயல் நடந்து போயிடும். அது எல்லா செயலும் அப்படி அனிச்ச செயலாக நடக்கிறது இல்லை. அனிச்ச செயல் மட்டும் நம்ம மீறி நடக்கிறது, மற்ற ஆமாம் 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 ஆமாம்